திடீரென அதிகரித்த கொரோனா மரணங்கள் ஜூன் 21ஆம் தேதி வரை பயண தடை ராணுவ தளபதி மட்டக்களப்பிற்குள்ளும் புகுந்தது புதிய வகை கொரோனா இரவு நேரங்களில் வீதிகளில் நடமாடுபவர்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனை எரிபொருட்களின் விலையில் மாற்றம் யாழ் வீதியில் உணவினை பறித்த போலீசார் வைரலாகும் ஆடியோ யாழில் விசேட சோதனை பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை சிஐடியின் உயர் பதவிக்கு முதல் தடவையாக பெண்ணொருவர் நியமனம் தெற்காசியாவின் மிகப்பெரிய சிறுநீரக மருத்துவமனை இலங்கையில் திறந்து வைப்பு இலங்கையில் 23 நாட்களில் 1000 கொரோனா மரணங்கள் யுஎன்பி ஜேவிபி தமிழ் காங்கிரஸ் ஒரே வரிசையில் களை கட்டப் போகும் நாடாளுமன்றம் நாட்டில் தற்போது அமலிலுள்ள பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுப்பதற்கான தேசிய செயலணியின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 14ஆம் தேதி அதிகாலை 4 மணியுடன் நீக்கப்படும் என நேற்று அறிவிக்கப்பட்டது. எனினும் நாட்டின் தற்போதைய கொரோனா நிலைமையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 21ஆம் தேதி வரை பயண கட்டுப்பாடை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் ஒருவருக்கு புதுவகையான வைரஸ் தொற்றி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் நுண்ணுயிரியல் துறை விசேட வைத்திய நிபுணர் பி தேவகாந்தன் தெரிவித்துள்ளார். வீரியம் கூடிய திரிவுபடுத்தப்பட்ட UK B.1.1.7 அல்பா வைரஸ் தொற்றே இவ்வாறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் நடுப்பகுதியில் தொற்றுக்குள்ளாகிய நோயாளியின் மாதிரியை பரிசோதித்த போதுதான் இந்த UK P.1.1.7 அல்பா வைரஸ் கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வைரஸ் இவ்வாறு மட்டக்களப்பிற்குள் வந்தது, நோயாளி எவ்வாறு தொற்றுக்குள்ளானார், இவ்வளவு தூரம் பரவி இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக பிராந்திய சுகாதார சேவைகள் அதிகாரி மற்றும் பொது சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோரளை பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் கோவிட் வைரஸ் தொற்றாளர்கள் அதிகரித்து வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி நாகலிங்கம் மயூரனின் வழிகாட்டலில் கோரளை பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி எஸ்டி நஜீப்காப் தலைமையில் பல்வேறு வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் பயண கட்டுப்பாடை மீறி இரவு நேரங்களில் வீதிகளில் நடமாடுபவர்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளும் நடமாடும் வேலை திட்டம் கடந்த புதன்கிழமை தொடக்கம் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் நேற்று பயண கட்டுப்பாட்டை மீறி இரவு நேரங்களில் வீதிகளில் நடமாடிய 32 நபர்களுக்கு மேற்கொண்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 4 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோரளை பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி எஸ்டி நஜீப்காப் தலைமையில் நடைபெற்ற பரிசோதனை நடவடிக்கையில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் MS நௌபர், பொது சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார வைத்திய அலுவலக உத்தியோகத்தர்கள், வாழைச்சேனை போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு வாழ்க்கை செலவு தொடர்பான அமைச்சரவை உபகுழு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விலைகள் அதிகரிப்பு அமுலாகும் திகதி நிதி மற்றும் வலுசக்தி அமைச்சுகளால் பின்னர் தீர்மானிக்கப்படும் என வலுசக்தி அமைச்சர் உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். யாழில் உணவு விநியோகம் செய்ய சென்ற ஊழியரை மறித்து அவரிடமிருந்த 2 உணவுப் பொதிகளை நேற்றைய தினமிரவு சுன்னாகம் போலீசார் மிரட்டி பறித்ததாக சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மருதனார் மடம் சந்திக்கு அருகில் சீருடையுடன் போலீஸ் வாகனத்தில் நின்றிருந்த சுன்னாகம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீசாரே இந்த செயலை செய்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சாவகச்சேரி பகுதியிலுள்ள உணவகம் ஒன்றில் ஒருவர் உணவு பெற்றுக் கொள்ள தொலைபேசி ஊடாக பதிவு செய்துள்ளார். அவருக்கான உணவினை விநியோகம் செய்வதற்காக குறித்த உணவக ஊழியர் சென்ற போது மருதனார் மடம் சந்திக்கருகில் ஊழியரை வழிமறித்த சீருடை அணிந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவரிடம் இருந்த 2 உணவுப் பொதிகளை அவரை மிரட்டி எடுத்துச் சென்றுள்ளனர்.
சம்பவம் தொடர்பில் ஊழியரினால் உணவு உரிமையாளருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அவர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி ஊடாக முறைப்பாடு செய்துள்ளார். அத்துடன் தனது முறைப்பாட்டிற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தான் இது குறித்து உயர் போலீஸ் அதிகாரிகளிடமும் முறையிடுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை உணவக உரிமையாளர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யும் தொலைபேசி உரையாடல் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கையை போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து முன்னெடுத்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண தடையை மீறி யாழில் பெரும்பாலானோர் பயணங்களை மேற்கொள்கின்றனர். ஆகவே இத்தகையவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்வதற்காகவே இந்த விசேட சுற்றி வளைப்பு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது பயண தடையை மீறி செயற்பட்ட சிலர் கடுமையாக போலீசாரினால் எச்சரிக்கப்பட்டு வீடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதிபணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேஷா முதுமால நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதிபணிப்பாளராக பெண் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். 2007 உதவி காவல்துறை அத்தியட்சகராக காவல்துறையில் இணைந்து கொண்ட இவர் 14 சேவை காலத்தை பூர்த்தி செய்துள்ளார். ருகுண பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானமானி பட்டத்தினையும் திறந்த பல்கலைக்கழகத்தில் சட்டமானி பட்டத்தினையும் பெற்றுக் கொண்டுள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக இவர் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்காசியாவின் மிகப்பெரிய சிறுநீரக மருத்துவமனை இன்றைய தினம் புலனறுவையில் திறக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக நோயாளிகள் அதிகமுள்ள நாட்டின் இந்த பகுதிக்கு இந்த மருத்துவமனையை கொண்டுவர முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாரிய முயற்சியை மேற்கொண்டிருந்தார். இதில் 200 டயாலிசிஸ் வசதிகள் மற்றும் 5 ஆபரேஷன் தியேட்டர்களும் பல பிரிவுகளும் உள்ளன. இந்நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி, COVID-19 தடுப்பு ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே மற்றும் வைத்தியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையில் 23 கோவிட் பெருந்தொற்று காரணமாக 1000 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கோவிட் தொற்று இலங்கையில் கண்டறியப்பட்டது முதல் பதிவான மரணங்கள் தொடர்பான புள்ளி விவர தகவல்களை ஆராயும் போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. முதல் 500 மரணங்கள் பதிவாவதற்கு சுமார் 343 கடந்துள்ளதுடன் இரண்டாவது 500 மரணங்கள் பதிவாவதற்கு 72 கடந்துள்ளன. 1001 முதல் 1500 வரையிலான கோவிட் மரணங்கள் பதிவாவதற்கு 13 மட்டும் கடந்துள்ள நிலையில் 1500 முதல் 2000 வரையிலான கோவிட் மரணங்கள் பதிவாவதற்கு வெறும் 10 கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களைப் போல் அல்லாது தற்பொழுது நாட்டில் பல்வேறு கோவிட் புதிய திரிவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மக்கள் மிகுந்த அவதானத்துடன் சுகாதார வழிமுறைகளை பூரணமாக பின்பற்ற வேண்டுமென சுகாதார தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாடாளுமன்ற சபையின் 16 இலக்க கதிரியை ஒதுக்கப்பட்டுள்ளதாக படைக்கள சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் மாத்திரமே கிடைத்தது. இந்த தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை பெயரிட கட்சியின் செயற்குழு அண்மையில் ஏகமனதாக தீர்மானித்திருந்தது. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கான ஆசனம் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற படைகள சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனந்தகுமார திசாநாயக்கவிற்கு அருகாமையில் ரணில் விக்ரமசிங்கவிற்கான ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சி பக்கத்தில் 1வது இலக்க ஆசனத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனுக்கான ஆசனமும், 8 இலக்க ஆசனத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கான ஆசனமும் காணப்படுகின்றது. அதே வரிசையில் உள்ள 15வது இலக்க ஆசனம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிருகுமார திசாநாயக்கவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அனிருகுமார திசாநாயக்கவிற்கு அருகாமையில் உள்ள 16 இலக்க ஆசனம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக படைக்கள சேவிதர் குறிப்பிடுகின்றார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு அடுத்ததாக உள்ள 17 இலக்க ஆசனத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அமர்ந்துள்ளார். சிரேஷ்டத்துவம், நாடாளுமன்ற பதவி மற்றும் கட்சி தலைவர் என்ற விடயங்களை கருத்தில் கொண்டே இந்த ஆசன ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக படைக்கள சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார்.
திடீரென அதிகரித்த கொரோனா மரணங்கள் ஜூன் 21ஆம் தேதி வரை பயண தடை ராணுவ தளபதி மட்டக்களப்பிற்குள்ளும் புகுந்தது புதிய வகை கொரோனா இரவு நேரங்களில் வீதிகளில் நடமாடுபவர்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனை எரிபொருட்களின் விலையில் மாற்றம் யாழ் வீதியில் உணவினை பறித்த போலீசார் வைரலாகும் ஆடியோ ஜாலில் விசேட சோதனை பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை சிஐடியின் உயர் பதவிக்கு முதல் தடவையாக பெண்ணொருவர் நியமனம் தெற்காசியாவின் மிகப்பெரிய சிறுநீரக மருத்துவமனை இலங்கையில் திறந்து வைப்பு இலங்கையில் 23 நாட்களில் 1000 கொரோனா மரணங்கள் யுஎன்பி ஜேவிபி தமிழ் காங்கிரஸ் ஒரே வரிசையில் களை கட்டப் போகும் நாடாளுமன்றம்